இயல் நான்கில் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இணைய வணிகம். இந்த இணைய வணிகம் அப்படிங்கிறது இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் கண்டுபிடிச்சார். இன்றைக்கி வந்து மளிகை கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்குறத வந்து இணையத்தின் மூலியமாகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த இணைய வணிகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1991 தான் வந்துச்சு. அதாவது இணையம் நிறுவனங்கள் வந்து விற்காத பொருள் இன்றைக்கி வந்து எதுவுமே கிடையாது. கரும்பு முதல் கணினி வரை எல்லா பொருள்களையுமே வந்து விற்கிறாங்க. இது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா 1979 இணைய வணிகத்தை வந்து இந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறாரு. இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார். இது இணைய உலகின் மற்றொரு பாய்ச்சலாக கருதப்படுகிறது. 1989 அமெரிக்காவில் இணைய வழி மளிகை கடை தொடங்கப்பட்டது. 1991 இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது. இன்று இணைய நிறுவனங்கள் விற்காத பொருள்கள் எதுவுமே உலகில் இல்லை. கரும்பு முதல் கணினி வரை இணைய வழியில் விற்கப்படுகின்றன. இணைய வணிகம் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்துள்ளது. அதாவது இணையத்தின் மூலமாக இன்றைக்கி வந்து எல்லா பொருள்களுமே விற்கிறாங்க. இது வந்து கரும்பு முதல் கணினி வரை எல்லா பொருள்களையுமே நம்ம வந்து இணையத்தின் மூலமாக வாங்க முடியும். அதாவது இணைய வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வணிகத்தின் மூலமாக நம்ம வாங்கி கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய செய்தியை சொல்கிறாங்க. 1990 டிம் பெர்னாலி அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணார்னா வையக விரிவு வலை அப்படின்னு சொல்லக்கூடிய வலையை வழங்கினார். இதுதான் WWW சர்வர் அப்படின்னு சொல்லணும், வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வரை வந்து உருவாக்கினார். இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்பது லீயின் புகழ்பெற்ற வாசகமாகும். அதாவது இந்த வணிகம் நடைபெறுவதற்கு இணையம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ இந்த WWW சர்வர் அப்படிங்கிற சர்வர் உள்ள அப்படின்னா இந்த உலகத்தில் அது எதுவுமே நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லியே லீ வந்து அவருடைய வாசகத்தை சொல்கிறாரு. அப்போ இந்த சர்வர் இல்லைன்னா கண்டிப்பாக இணையத்துக்கு வேலையே இல்லை. அதாவது கம்ப்யூட்டர் மூலிமா நம்ம எதையுமே வந்து கம்ப்யூட்டரோ செல்லோ எந்த மூலிமாவும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த புக்கிங் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா இந்திய தொடரவண்டி அப்புறம் மற்றும் உணவு மற்றும் சுற்றுலா கழகத்தினுடைய இணைய வழி பதிவு. இப்போ வந்து நம்ம டூர் போகிறோம் அல்லது ட்ரெயினில் போகிறோம் அல்லது ஃப்ளைட்டில் போகிறோம், எதுக்காக இருந்தாலும் டிக்கெட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்கூட்டியே பதிவு செய்யலாம். முன்பதிவு செய்யக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இணையம் பயன்படுத்துகிறோம். இங்கே பயணச்சீட்டு அப்படிங்கிறது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பாரு. இந்திய தொடரவண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணைய வழி பதிவு, இது ஐஆர்சிடிசிடிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2002 அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வசதி வந்து 2002 அறிமுகப்படுத்தப்பட்டது. மக்கள் தொகை மிகுந்த இந்தியா போன்ற நாடுகளில் வரிசையில் நிற்பது நேர விரயம். இதனை குறைப்பதுடன் இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதையும் எளிதாக்கி மிக பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் இது பயணச்சீட்டு வழங்குவதையும் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்வதையும் திறம்பட செய்து வருகிறது. இப்போ நமக்கு வந்து தொடர்வண்டியில் புக் பண்ணுறது அல்ல சுற்றுலா பயணம் புக் பண்ணுறது எதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்லேயே முன்கூட்டி பதிவு செஞ்சுக்கலாம், அது வேணானாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இதன் இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிதானது. பயணம் செய்ய வேண்டிய நாளில் ஊருக்கு செல்லும் தொடர் வண்டிகளையும் அவற்றின் நேரங்களையும் பயணம் செய்ய விரும்பும் வகுப்புகளையும் பெட்டியின் வகைகளையும் அதற்குண்டான தொகையும் காண்பிக்கிறது. வங்கி அடையாளங்களின் உதவியுடன் தொகையை செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம். மின்னஞ்சலில் பயணச்சீட்டு வந்துவிடுகிறது. நமது அலைபேசிக்கு குறுஞ்செய்தியும் வந்துவிடுகிறது. பயணத்தின் போது குறுஞ்செய்தியை தமது அடையாள அட்டையையும் காண்பித்தாலே போதும். பயணம் தேவையில்லை எனில் பயணச்சீட்டை நீக்கம் செய்வதையும் இந்த இணையதளத்திலேயே செய்து கொள்ளலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஊருக்கு பயணம் செய்கிறோமோ அந்த தொடர்வண்டி அது எந்த டைமுக்கு போகும் அப்படிங்கிறத தளத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்த வகுப்பில் நம்ம வந்து பயணம் செய்கிறோம், ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ இதில் முதல் வகுப்பு 2 வகுப்பு 3 வகுப்பு அப்படின்ட்டு இருக்குது. அப்போ அதில் எந்த வகுப்பில் நம்ம வந்து பயணம் செய்கிறோம் அப்படிங்கிற அந்த பயணம் அதுக்கான தொகை இதெல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா இணையத்தின் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ நம்ம செலுத்துகிறோம். அதை செலுத்தின உடனே அந்த பயணச்சீட்டு வந்து நமக்கு வந்து அலைபேசிக்கு வந்துடுது. அப்போ அந்த குறுஞ்செய்தியை வந்து நம்ம பயணத்தின் போது அந்த அடையாள அட்டையை காண்பித்தாலே போதும். அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்மளை உட்கார வச்சுறாங்க. இல்லை இந்த பயணம் நமக்கு தேவையில்லை அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பயணச்சீட்டை வந்து நீக்கம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த பயணச்சீட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பயணத்தின் போது காண்பிக்க தேவையில்லை. பயணச்சீட்டை நீக்கம் செய்வதையும் இந்த இணையதளத்திலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா செய்து கொள்ளலாம். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போல பயணம் வந்து ரத்து அப்படின்னா உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பயணச்சீட்டை வச்சு கேன்சல் பண்ணிக்கலாம்.
அடுத்து இதிலேயே இது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது 2002 தான் இந்த வசதி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்ட போது சராசரியாக ஒரு நாளைக்கு எத்தனை பேர்னால் 29 பயணச்சீட்டுகள் தான் இணைய வழியாக பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 29 சீட்டு தான் ஒரு நாளைக்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 13 கழித்து 2015 என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 1 ஒரே நாளில் 13 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. இது முக்கியம், குறிச்சுக்கோப்பா. 2015 ஏப்ரல் 1 ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 13 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் 2002 ஒரு நாளைக்கு 29 பயணச்சீட்டு தான் பதிவு செஞ்சது. அதுக்கப்புறம் தற்போது ஒரு நிமிடத்திற்கு 1500 பயணச்சீட்டுகள் பதிவு செய்யும் வகையிலும் 3 லட்சம் பயனாளர்கள் ஒரே நேரத்தில் இணைய வழி சேவையை பயன்படுத்தவும் உரிய வழிவகை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பயணச்சீட்டு தற்போது வந்து 15500 பயணச்சீட்டுகள் பதிவு செய்யும் வகையில் 3 லட்சம் பயனாளர்கள் ஒரே நேரத்தில் இணைய சேவையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற டீட்டெயிலை நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ 3 லட்சம் பேர் வந்து இதை வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. அடுத்து இணையத்தினுடைய பயன்பாடு. இந்த இணையத்தின் மூலமாக என்ன பண்ணுன்னா தற்காலத்தில் பேருந்து முன்பதிவு, விமான முன்பதிவு, தங்கும் விடுதிகளுடைய முன்பதிவு இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி இணையத்தின் மூலமாகவே பதிவு செய்து கொள்கிறோம். ஆகியவற்றை இணையம் மூலமாகவே மேற்கொள்ளவும் பல முகமைகள் உள்ளன. இதுக்கு பார்த்தா அப்படின்னா சில முகமைகள் இருக்காது, நெட் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து பதிவு செய்து தராங்க. பேருந்தில் பதிவு செஞ்சாலும் சரி, விமானத்துக்கு, தங்கும் விடுதி, ட்ரெயின், அதுக்கப்புறம் சுற்றுலாத்தலங்கள், காலேஜ் இப்போலாம் பார்த்தா அப்படின்னா காலேஜெல்லாம் ஆன்லைன்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளிகேஷன் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூ நடக்குது. இந்தமாரி எல்லாமே பார்த்தா அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே நடக்குது இல்லையா. இதெல்லாம் பலருக்கு வேலைவாய்ப்பையும் தருகிறது. பெருநகரங்களில் திரைப்படங்களின் இருக்கைகளும் முன்பதிவு செய்வதும் கூட இணையம் மூலமாகவே நடைபெறுகிறது. இப்போ பார்த்தா அப்படின்னா இன்றைக்கி சினிமா இது வந்து ரிலீஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இணையத்தின் மூலமாகவே முன்பதிவு செய்துக்கணும். தியேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்கணும், அது கியூவில் நிற்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ இணையத்தின் மூலமாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது தியேட்டரில் டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த வகுப்பில் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அந்த இதை புக் பண்ணி எடுத்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன எத்தனை வசதிகள் இருக்குன்னா இப்போ அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி ஆகியன இணைய வழியில் செலுத்தப்படுகின்றன. அரசின் அனைத்து திட்டங்களும் உரிய படிவங்களையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அவற்றை நிரப்பி இணையம் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம். பிறப்பு சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் போன்றவை அரசால் மக்களுக்கு இணையம் மூலம் வழங்கப்படுகின்றன. அரசின் மின்னணு சேவை மையங்கள் உதவியை நாடியும் மேற்கண்ட சேவைகளை பெறலாம். இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ எத்தனை சொத்து வரி, தண்ணீர் வரி, அதுக்கப்புறம் படிவங்கள், அப்புறம் பதிவிறக்க செய்கிறது, டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் பிறப்பு சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் இதெல்லாமே வந்து என்ன பண்ணலாம்னா கல்லூரியில் விண்ணப்பம் முதல் கொண்டு எல்லாமே இணையத்தின் வழியாகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செயல்படுத்தலாம். இதெல்லாமே பதிவும் செஞ்சுக்கலாம். இது இணையத்தின் வழியாகவே நடைபெறுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது மட்டும் இல்லாமல் நடுவண் அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இதில் இன்னொன்று வந்து இ சேவை மையம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதான் மின்னணு சேவை மையம். இங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆதார் கார்டு, இந்த பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் இதெல்லாத்தையுமே கூட வாங்கலாம். அங்கேயும் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதிவு செஞ்சு தராங்க. நடுவண் அரசும் மாநில அரசும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்குகிறது. இப்போ இந்த இதுதான் வந்து இ சேவை மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய மையம். இப்போ இந்த இ சேவை மையத்தை பயன்படுத்தி எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பள்ளியும் நடுவண் அரசும் சேர்ந்து மாணவர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா கல்வி உதவித்தொகை வழங்குறாங்க. இது வழங்குவதற்கு ஆண்டுதோறும் பல போட்டிகளையும் தேர்வுகளையும் நடத்துகிறது. பல போட்டி தேர்வுகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடத்துகிறாங்க. இப்போ மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா தேசிய திறனாய்வு தேர்வு, நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய திறனாய்வு தேர்வு, இது வந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்புக்கு வந்து நடைபெறுது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து தேசிய திறனாய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதாவது டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா தேசிய திறனாய்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு, நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. இது வந்து 8ஆம் வகுப்புக்கு. அப்போ 10ஆம் வகுப்புக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது, 8ஆம் வகுப்பு ஒரு எக்ஸாம் நடக்குது. இந்த ரெண்டு எக்ஸாம்லையும் கலந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கிராமப்புற பள்ளியில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனாய்வு தேர்வு அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துது. அடுத்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இது வந்து ஊரக திறனாய்வு தேர்வு
அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஷார்ட் பார்த்தீங்கன்னா TRUST அப்படின்னு சொல்கிறாங்க. இது 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. இதுமாரி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, 9ஆம் மாணவர்களுக்கு, 8ஆம் வகுப்பு, இதுமாரி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த தேர்வு நடத்தி இது மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப்பு மேற்கல்வி எல்லாத்தையுமே அளிக்கிறாங்க. இதுவும் என்ன பண்ணால் இணைய வழி தான் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள மாணவர்கள் தங்கள் பள்ளிகளில் படிக்கும் பள்ளிகளிலேயே இணையத்தின் வழியாக விண்ணப்பிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்கே படிக்கிறோமோ அந்த பள்ளியிலே இணையத்தின் வழியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பார்த்தா அப்படின்னா அரசின் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செய்யப்பட வேண்டிய பதிவு ஆண்டுதோறும் அவர்கள் படித்த பள்ளிகளிலேயே இணையத்தின் வழியாக செய்யப்பட்டு வருகிறது. இப்போ பார்த்தா அப்படின்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இதெல்லாம் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட், இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா பதிவு செய்கிறதும் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லே பதிவு செஞ்சு தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசின் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செய்யப்பட வேண்டிய பதிவுகள் ஆண்டுதோறும் அவரவர்கள் படித்த பள்ளிகளை இணையத்தின் வழியாக செயல்பட்டு வருகிறது. அரசின் விலையில்லா மிதிவண்டி மடிக்கணினி ஆகியவற்றை பெற மாணவர்களின் விவரங்கள் இணையத்தின் மூலமாக பதிவு செய்யப்படுகிறது. இப்போ வந்து ஸ்கூலில் தரக்கூடிய அதாவது இலவச மிதிவண்டி அதுக்கப்புறம் மடிக்கணினி இதுவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இணையத்தின் வழியாக தான் எல்லாமே விண்ணப்பிக்கிறாங்க. இணையத்தின் வழியாக தான் இதெல்லாமே ஸ்கூலுக்கு அனுப்பப்படுகிறது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழங்குறாங்க அப்படிங்கிறதையும் செய்கிறாங்க. அடுத்தது இது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்வி முடித்த மாணவர்களுக்கு கல்லூரியில் வந்து இணையத்தின் வழியாக விண்ணப்பிக்கலாம். அப்புறம் பள்ளி கல்வி முடித்த மாணவர்கள் கல்லூரிகளுக்கு இணையம் வழியாகவே விண்ணப்பிக்கலாம். பள்ளி கட்டணம் கல்லூரி கட்டணம் ஆகியவற்றையும் இணையம் வழியாகவே செலுத்த முடியும். தேர்வு கட்டணங்கள் செலுத்துதல், தேர்வு அறை அடையாளச்சீட்டு தரவிறக்கம் செய்தல் ஆகியவற்றை இணைய செயல்பாடுகளாக ஆகிவிட்டன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் போன்ற தேர்வு முகமைகள் நடத்தும் தேர்வுகளுக்கு இணையம் மூலமாகவே விண்ணப்பித்தல் போதுமானது. 12ஆம் வகுப்பு முடித்த பின் மாணவர்கள் பல்வேறு தொழிற்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்கு இணையத்திலேயே விண்ணப்பிக்கின்றன. இப்போ வந்து எல்லாமே பள்ளி கட்டணம் கல்லூரி கட்டணம் இதெல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இணையத்தின் வழியாகவே நம்ம என்ன விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விண்ணப்பித்தது மட்டும் இல்லாமல் கட்டணங்களையும் பார்த்தீங்கன்னா இணைய வழியாகவே செலுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்வாணையம் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்லைனில் தான் வந்து தேர்வுகளை வந்து இணையத்தின் வழியாக வந்து விண்ணப்பிக்கிறோம். அப்புறம் ஆல் டிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பதிவிறக்கம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து போஸ்டிங்கும் போடுறாங்க. இதுக்கு வந்து அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய TNPSC இந்தமாரி எக்ஸாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் தேர்வும் இதில் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழி இது வரையிலும் என்ன பண்ணுது அப்படின்னா அதாவது இணையம் வந்து தேவைப்படுகிறது. விண்ணப்பிதல் மூலம் 12ஆம் வகுப்பு முடித்த பின் மாணவர்கள் பல்வேறு தொழிற்கல்வியும் நுழைவுத் தேர்வுகளும் இணையத்தின் வழியாக விண்ணப்பிக்கின்றன. 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தொழிற்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நுழைவுத் தேர்வு வந்து இணையத்தின் வழியாகவே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித இனம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை பல்வேறு விதமான வளர்ச்சிகளை கண்டுள்ளது. மனிதனது தேவைகள் பெருக பெருக கண்டுபிடிப்புகளும் பெருகின. நேரத்தையும் தூரத்தையும் சுருக்குவதில் மனிதனின் வெற்றி பெற்றான். அப்போ மனிதனுடைய இனம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை பல்வேறு வளர்ச்சிகளை வந்து நம்ம கண்டிருக்கோம். அப்போ மனிதனுடைய தேவைகள் பெருக பெருக நாமும் என்ன பண்ணால் கண்டுபிடிப்புகளும் இயந்திரங்களும் பெருகி கொண்டே இருக்கின்றன. அப்போ நேரத்தை அப்புறம் தூரத்தை சுருக்குவதிலிருந்து மனிதன் வெற்றி பெற்றான். நீரின்றி அமையாத உலகு என்பது போல் இன்று இயந்திரங்களும் கணினியும் இன்றி உலகம் இயங்குவதில்லை அப்படின்னு சொல்லி இந்த லெசன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முடிச்சுட்டாங்க. அப்போ இந்த உரைநடை முடிஞ்சது. இந்த உரைநடைக்கு பின்னாடி இருக்கிற க்வெஸ்சன்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணுறேன். ஓகே, இதை முடிச்சுட்டு இனி ஹோம்ஒர்க்கு என்ன பண்ணுறேன்னா சென்ட் பண்ணால் போதும். நன்றி, வணக்கம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா 7-4 அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு உரைநடை. இதில் என்ன பார்த்தோம்னா இயந்திரங்கள் அதுக்கப்புறம் இணையம் எப்படிங்கிறது செயல்படுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி இயந்திரம் இல்லாமலும் இணையம் இல்லாமலும் வாழ்க்கையை வந்து நடத்துவது ரொம்ப கஷ்டம். இதில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒளிப்படை இயந்திரம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து தொலைநகல் இயந்திரம் ஃபேக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தானியாக்க பண இயந்திரம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் இதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை மீன்ஸ் ஏடிஎம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
இப்போ பார்க்குறது ஏடிஎம். இப்போ நம்ம எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏடிஎம் கார்டை வந்து இன்செர்ட் பண்ணி நம்மளுடைய பணத்தை வந்து தேவையான இடத்துல எடுத்துக்கலாம். அப்போ வந்து உழைத்து உழைத்து சேர்த்த பணத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பெட்டியில் பூட்டி வைக்கக்கூடிய பழக்கம் இல்லாமல் இன்றைக்கி வந்து அரசினுடைய உதவித்தொகை, ஊக்கத்தொகை போன்ற பணியாளர்களின் ஊதியம் போன்றவற்றை எல்லாமே என்ன பண்ணுறோம்னா வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக செலுத்தும் மின்னணு பரிமாற்ற முறை நடைமுறைக்கு வந்துவிட்டது. அதனை எடுக்க வங்கிக்கு செல்ல வேண்டியதில்லை, தானியக்க பண இயந்திரம் மூலம் பணம் எடுக்கலாம் செலுத்தலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தனக்கு அதாவது நேரம் கம்மியாக இருக்கும், இப்போ நம்ம போய் வங்கிக்கு போய் பணத்தை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஏடிஎம் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வேணாலும் என்ன பண்ணலாம்னா பணத்தை எடுத்துக்கலாம், அப்புறம் செலுத்திக்கலாம் அப்படின்ற நடைமுறை வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தானியக்க பண இயந்திரத்தின் மூலம் அதாவது ஏடிஎம் மூலமாக என்ன பண்ணலாம்னா நமக்கு தேவையான பணத்தை எடுத்துங்கலாம், தேவையான பணத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா வங்கியில் செலுத்திங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு தேவையான அக்கௌண்ட்டில் நம்ம அமௌண்ட்டை நம்ம போட்டுக்கலாம். இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த ஏடிஎம் மிஷின் அப்படிங்கிறதுக்கு வரலாறு கொடுத்துருவாங்க. இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளரான ஜான் செஃபர்ட் ஃபரான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு தலைமையிலான ஒரு குழு ஒன்றை அமைச்சார். அந்த குழு மூலயமா என்ன பண்ணார்னா பார்க்கலோஸ் வங்கிக்காக லண்டனில் 1967 ஜூன் 27 தானியாக்க பண இயந்திரத்தை நிறுவியது. அப்போ இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பொறியாளரான ஜான் செஃபர்ட் ஃபரான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் தலைமையில் ஒரு குழு ஒன்றை அமைக்கிறாரு. அது வந்து ஃபார்க்லோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கிக்காக. அந்த வங்கி எங்கே இருக்கு அப்படின்னா லண்டனில் இருக்குது. 1967 ஜூன் 27 தானியக்க பண இயந்திரத்தை நிறுவியது. வங்கி அட்டை எல்லாம் அப்போது கிடையாது. வங்கியில் வழங்கப்பட்ட காசோலையை கொண்டு தான் பணம் எடுக்கப்பட்டது. அந்த காசோலையில் உள்ள குறியீடுகளை இயந்திரம் படித்து புரிந்து கொண்டு பணத்தை தள்ளும். பின்னர் அது வாடிக்கையாளரின் 6 இலக்க கடவுச்சொல் தருமாறு மேம்படுத்தப்பட்டது. இந்த காசோலைகளை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். பணம் எடுக்கும் போதும் காசோலை இயந்திரத்துக்குள்ளே உள்ளே போய்விடும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா காசோலை மூலமாக தான் பணம் எடுக்கிறாங்க. வங்கி அட்டையெல்லாம் கிடையாது, ஏடிஎம் கார்டெல்லாம் கிடையாது. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காசோலையில் எவ்வளோ காசு எழுதியிருக்கோமோ அதாவது எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குறியீடுகளை புரிஞ்சிக்கிட்டு அதில் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தை மட்டும்தான் வாடிக்கையாளருக்கு தரும். அப்போ அதில் கடவுச்சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க, அதில் 6 லட்சம் எண்ணையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதில் அந்த காசோலை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பணம் எடுக்கும்போது அந்த காசோலை என்ன பண்ணும் அப்படின்னா ஏடிஎம்குள்ளாரே நின்று போயிடும், நமக்கு பணம் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற முறையை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பின்னர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா பின்னர் வங்கிகளின் அட்டைகளில் தனிப்பட்ட அடையாள எண்ணை உருவாக்கி தானியக்க பண இயந்திரத்தை பயன்படுத்த தொடங்கினர். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்டை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த அட்டையில் தனியான அடையாள எண்ணை உருவாக்கி தானியக்க பண இயந்திரத்தில் பயன்படுத்த தொடங்கினர். இன்று உலகெங்கும் பரவியுள்ள தானியங்கி இயந்திரம் பல வசதிகளுடன் விளங்குகிறது. வங்கி அட்டை இல்லாமலேயே அலைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை பயன்படுத்தியும் பணம் செலுத்தும் முறை வந்துவிட்டது. அப்போ பணம் செலுத்துவதற்காக வங்கி கணக்கு எண் இருந்தாலும் அலைபேசி எண் இருந்தால் மட்டுமே போதும். என்ன பண்ணலாம் அப்படின்னா வங்கி கணக்கில் பணத்தை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா செலுத்த முடியும். அந்த நிலைக்கும் இயந்திரங்கள் வளர்ச்சியடைந்து வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வங்கிக்கு செல்வதை பெருமளவும் குறைத்து விட்டது. ஆனாலும் பெருகி வரும் இணைய பயன்பாட்டின் காரணமாகவும் பணமற்ற வணிக முறை அனைத்து இடங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படுவதன் காரணமாகவும் இந்த தானியக்க பண இயந்திரங்களின் பங்கு எதிர்காலத்தில் குறைந்துவிடக்கூடும். வங்கிக்கு செல்லக்கூடிய அல்லது இப்போ வந்து குறைந்து விட்டாலும் பெருகி வரக்கூடிய இந்த இணைய பயன்பாட்டின் காரணமாக பணமாற்றம் வணிக முறை அனைத்துமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நடைமுறைப்படுத்துவதன் காரணமாக இந்த தானியக்க பண இயந்திரங்களின் பங்கு வருங்காலத்தில் வந்து என்ன பண்ணலாம்னா குறையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ யாருமே வந்து நம்ம என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா பேங்க்கு போகிறதில்ல, இருந்த இடத்துலையே நம்ம ஏடிஎம் கார்டிலேருந்து எடுத்துக்கிறோம், ஏடிஎம் எங்கே இருக்கோ அங்கே. இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வணிக முறையும் பயன்படுத்துகிறோம். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நெட் ஆன்லைன் மூலமா புக்கிங் பண்ணிட்டு நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வந்து வாங்குறோம் இல்லையா, இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதிர்காலத்தில் குறைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த முறையும் கூட குறைந்துட்டு மொபைல் மூலமாகவே இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா, ஏடிஎம் கூட போகாமல் அப்படியே அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம்னா இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதுக்கு மொபைல் இருந்தாவே போதும், அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டோட ஜாயின்ட் ஆகிருந்தால் இந்த முறை பண்ணுறதுல இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து எதிர்காலத்தில் குறையும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எவ்வளோ வசதிகள் வந்துருச்சு. அட்டை பயன்படுத்தும் இயந்திரம் சோஃபிங் மிஷின்,
அதாவது கையில் பணமே இல்லாமல் கடைக்கு சென்று பொருள் வாங்கவும் மற்ற வணிக பரிமாற்றங்களுக்கும் இந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது. இது கட்டணம் செலுத்தும் கருவி என்றும் விற்பனை கருவி என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஏடிஎம் கார்டை வச்சுட்டு ஷாப்பிங் செஞ்சோமே என்னவே பண்ணிடலாம் அப்படின்னா, அதுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுத்துடலாம். அதாவது மணியை காசாக கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏடிஎம் கார்டு மூலயமாவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவருக்கு தேவையான மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த முறையும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேஷை எடுத்து அதை இன்னும் இன்னொருத்தருக்கு கொடுக்க தேவையில்லை. இப்போ கார்டு இருந்தாவே போதும். கார்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்வாப்பிங் மிஷினில் வச்சு நம்ம பின் நம்பரை இன்செர்ட் பண்ணி நமக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோ அந்த அமௌண்ட் அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படியும் முறை வந்துருச்சு. இப்போ இந்த முறை வந்து நியூவான மெத்தட் இல்லையா, இது இன்றைக்கி இதை விட இப்போ மொபைல் மூலயமாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கும் வளர்ந்துருக்கு. இது வந்து செலுத்தும் கருவியாகவும் விற்பனை கருவியாகவும் அழைக்கப்படுகிறது. இந்த இயந்திரத்தில் வங்கி அட்டையின் காந்தப்பட்டை இருக்கும் பகுதியை தேய்க்கும் பொழுது வாடிக்கையாளரின் விவரங்கள் இணைய தொடர்பின் மூலம் வங்கி கணக்குக்கு செல்கிறது. கணினியால் அட்டை ஆராயப்பட்டு கடவுச்சொல்லை சரிபார்த்த பின் பண பரிவர்த்தனை வங்கி ஒப்புதல் அளிக்கிறது. தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அட்டைகளில் சில்லு என்று சொல்லப்படும் பகுதி மூலம் வணிக பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன. அப்போ இன்றைக்கி வந்து கடவுச்சொல்லை வந்து அது சரிபார்க்குது, அதுக்கப்புறம் சரிபார்த்த பின்னு பணம் வந்து எவ்வளவு செலுத்தலாம் அப்படிங்கிறத வங்கியினுடைய ஒப்புதல் பெற்று அவருடைய கணக்குக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ அதுக்காக என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, சில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சில்லுன்னா சின்ன சிப் அப்படின்னு பயன்படுத்துகிறது இல்லையா, ஏடிஎம் கார்டில் ஒரு கோல்டு கலரில் ஒரு சிப் இருக்கும், அந்த சிப்பு தான் என்னது அப்படின்னா சில்லு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அந்தந்த பகுதி மூலயமா தான் இது எல்லாமே நடைபெறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த வாடிக்கையாளர் அந்த இணையத்தின் மூலமாகவே என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய நிலையை பெற முடிகிறது. இதுக்கு வந்து வணிகமும் இயந்திரமும் பயன்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை தெரிந்து கொள்ள ஆண்ட்ரியன் ஆல்டர் ஃபீல்டு அப்படின்னு ஆஷ்ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார். ஆரம்பத்தில் பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது. அதுவே பின்னர் அனைத்து பயன்பாட்டுக்குமான காப்புரிமையாக மாற்றப்பட்டுள்ளது. இப்போ அந்த ஆஷ்ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணார் அப்படின்னா, 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய ஒரு அட்டையை வந்து இங்கிலாந்தில் காப்புரிமை வாங்கினார். அந்த காப்புரிமை எதுக்காக அப்படின்னா, பெட்ரோல் அடிக்கும்போது அந்த பெட்ரோலை வந்து நம்ம வாங்குறதுக்காக காசு கொடுக்கறதுக்குள்ள தான் அட்டை மூலிமா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது. இதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே இதை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். நகைக்கடை, துணிக்கடை, மளிகை கடை, எல்லாம் எந்த இடத்துல போனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏடிஎம் கடை நம்ம என்ன பணமாக எடுத்து தரவன் கார்டு மூலிமாவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பணத்தை செலுத்தக்கூடிய நிலைக்கு மாறி இருக்கும். அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இப்போ தமிழக அரசின் நியாய விலைக்கடைகளில் திறன் அட்டை கருவி. இப்போ நியாய விலைக்கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு கொடுத்தாங்க. இந்த ஸ்மார்ட் கார்டை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான அரிசி, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வாங்கி கொள்கிறோம். இந்த முறையும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா பார் கோடு, அதாவது இஎம்ஐ கோடு அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும். இந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய குடும்ப அட்டையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பொருட்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் இதை வந்து காட்டும். தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டையில் திறன் அட்டைகளாக ஸ்மார்ட் கார்டு மாற்றப்பட்டுள்ளது. குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதார் எண்கள், அலைபேசி எண்கள், முகவரி உள்ளிட்ட விவரங்களை சேர்த்து திறன் அட்டைகள் வழங்கப்படுகின்றன. குடும்ப உறுப்பினர் நியாய விலைக்கடையில் செல்லுகையில் அவர்களது திறன் அட்டை அங்கிருக்கும் விற்பனை கருவியில் வருடப்படுகிறது. ஸ்கேனிங் செய்யப்பட்டு அங்கு விற்பனை செய்யப்படும் பண்டங்களும் விலை விவரங்களும் பற்றிய குறிப்புகளும் பதிவு செய்யப்பட்டு அலைபேசி எண்களுக்கு குறுஞ்செய்தியாக வந்து விடுகின்றது. இப்போ நம்ம வந்து ரேஷன் கார்டில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன பொருட்கள் வந்து வாங்கணும், அதனுடைய விலை என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மொபைல் நம்பரை வந்து அட்டாச் பண்ணியிருந்தால் நம்ம மொபைலுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மெசேஜாக வந்துடுது. அதாவது குறுஞ்செய்தி அப்படிங்கிற தகவலை வந்து நமக்கு தெரியப்படுத்துது. இதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான பொருளை நம்ம வந்து ரேஷன் கடையிலேருந்து வாங்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறோம். அடுத்தது ஆளறி சோதனை கருவி, பயோமெட்ரிக் டிவைஸ், அதாவது அட்டண்டன்ஸு நம்ம போடுறோம் இல்லையா. இப்போ வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், கல்வி நிறுவனங்கள், துணிக்கடைகள், இதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா எல்லா கடைகளுமே பார்த்தா அப்படின்னா பயோமெட்ரிக் முறை அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. ஸ்கூலில் கூட பயோமெட்ரிக், ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயோமெட்ரிக் அப்படின்ற முறையை பயன்படுத்துகிறாங்க. ஆளறி சோதனை கருவி மனிதனின் கைரேகை, முகம், விழித்திரை ஆகியவற்றில் ஒன்றையோ அனைத்தையுமே அடையாளமாக பதிவு செய்யவும் பதிவு செய்த அடையாளம் மூலம் மறுபடியும் ஆளை அறியவும் பயன்படுகிறது.
நடுவன் அரசின் ஆதார அடையாள அட்டையை பெறுவதற்கும் நம்முடைய ஒளிப்படத்தையும் விழித்திரையையும் இரு கைகளின் 10 விரல்கள் ரேகையையும் பதிவு செய்கின்றோம். இப்போ எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பாரு, கைரேகை, முகம், விழித்திரை, இது எல்லாத்தையும் வந்து பதிவு செஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பதிவு செஞ்ச பிறகு இதில் ஏதாவது ஒன்றா பதிவு செஞ்சாலும் சரி, இல்லை எல்லாத்தையுமே கூட பதிவு செஞ்சுக்கலாம். மீண்டும் அந்த பதிவு கொண்டு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பயோமெட்ரிக்கில் இப்போ கைரேகை பதிவு செஞ்சால் கைரேகையை இன்செர்ட் பண்ணால் போதும், முகத்தைனா முகத்தை காட்டினா போதும், விழித்திரைனா விழித்திரையை மட்டும் காட்டினா போதும். இப்போ இதில் ஏதாவது ஒன்று காட்டினமா நம்ம அட்டண்டன்ஸ் வந்து விழும். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுலையும் இதே மெத்தடை தான் நமக்கு ஃபாலோ பண்ணாங்க. இப்போ நம்மளுடைய ஒளிப்படத்தை வச்சாங்க, அப்புறம் விழித்திரையை வந்து ஸ்கேன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கை விரல்களுடைய ரேகையை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணாங்க. இதெல்லாம் வச்சு தான் பதிவு செஞ்சு நமக்கு ஆதார் கார்டு வழங்கப்படுகிறது. இதை வச்சு நமக்கு வந்து ஆதார் கார்டு வழங்குறாங்க.